சோஷியல் தினி நேயர்களுக்கு வணக்கம். சாரி, கொஞ்சம் நிறைய நாள் வந்து வீடியோ போடல. ஸோ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து மிகப்பெரிய ஆதரவு. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் வந்தால் டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து சேரும். இது நாள் வரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவு ரொம்ப பெருசு, அதுக்கு வந்து என்றைக்குமே வந்து நான் தலை வணங்குறேன். ஸோ இந்த வீடியோ பவர் ஆஃப் தாட்ஸ், அதாவது வந்து ஒன்று சொல்கிறாங்க வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படி இப்படின்னு வந்து நிறைய ஃபிலாசபிக்கல் லெவலில் வந்து நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டடீஸ் நிறைய ஃபைண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியத்தக்க ரிசல்ட்ஸ் வந்து தந்திருக்குது. அது வந்து சயின்டிஃபிக் அமெரிக்கன் இந்த மாதிரி நிறைய மேகசின்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. அது தர ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது அதோட மொத்த ஒரு கோர்வை அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுடைய டிஎன்ஏ, அதுதான் வந்து நம்மளுடைய கோர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடிநாதம் அப்படிங்கிறது கோர். ஸோ அந்த டிஎன்ஏக்குள்ளே டெலோமரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த டெலோமரஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை கடிகாரம் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம எத்தனை வருஷம் வாழுவோம் அப்படிங்கிறத அந்த டெலோமரஸோட லென்த்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க சயின்டிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சரு, டயபெட்டீஸ் இது மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டெலோமரஸோட லென்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா. அதே மாதிரி ஒரு ஹெல்த்தி பாசிட்டிவ் சூப்பரான பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெலோமரஸ் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லென்த் அப்படிங்கிறது, இந்த லென்த் ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, இந்த செல் டிகேலேருந்து இது எல்லாமே இது இந்த டெலோமரஸ் அப்படிங்கிறது லிட்டரலாக கண்ட்ரோல் சென்டர். அதாவது ஒரு செல் இதெல்லாம் வந்து எப்படி டிவைட் ஆகணும் இதெல்லாம் டிசைட் பண்ணுற ஒரு கண்ட்ரோல் சென்டர் அது. அதான் கண்ட்ரோல் சென்டர் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஏஜிங் கம்மியாகி நம்ம ரொம்ப நாள் வாழுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா நெகட்டிவாக என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் வரப்போ நேரடியாக அது டெலோமரஸை பாதிக்குது. சேம் வித் பாசிட்டிவ் திங்கிங். ரொம்ப பாசிட்டிவாக மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ், ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி பாஸ்ட் பற்றிலாம் யோசிக்காமல் இன்றைக்கி பற்றி யோசிச்சுட்டு ஓடிட்டுருக்கிறவங்க, ஹாப்பியாக பீப்புளை வந்து சுற்றி வச்சுருக்கிறவங்க, நல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டெலோமரஸோட லென்த் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த தாட்ஸ் வந்து அதோட லென்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதே வந்து கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெலோமரஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நெகட்டிவாக ஒரு கேர்ள்ஸ் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சில சமயங்களில் வந்து அந்த டெலோமரஸ் லென்த் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் டிகே வர்றதுக்கு என்ன நடக்குமோ அது வந்து டக்குன்னு ஆயிரும் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ லிட்டரலாக வந்து ஒரு பொண்ணு வந்து பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட வாழ்க்கையில் 10 வருஷம் இழக்கிறதுக்கு கூட வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்போது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இப்போது ஒருத்தர் பார்க்குறோம் சொல்கிறோம், ஏய் அவன் ரொம்ப நெகட்டிவானவன்ப்பா, அவன் நெகட்டிவ் வைப்பா, அவங்ககிட்ட போகாதப்பா அப்படின்னு சொல்கிறோம். சில ஒரு பாட்டு பார்த்தாலே செம்ம பாசிட்டிவானா இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன சயின்டிஃபிக்கலாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் செல்ஸ்னால் ஆனது தான் நம்ம பாடி. அது வந்து 2 மாதத்துக்கு ஒரு தாட்டு வந்து தன்னையே புதுப்பிச்சுக்குது, அதாவது புது செல்ஸ் உருவாகுது. இப்போ டெட் செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளங்காலெலாம் இருக்கிற டெட் செல்ஸ்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் அதை வச்சு தான் நடக்கிறீங்க, ஏன்னா அதில் வந்து உணர்வு பெருசாக இல்லை. ஸோ இந்த செல் வந்து அப்படின்னா டிவைட் ஆகிறது அப்படிங்கிறதான் வந்து நம்மளை வந்து உயிர்ப்பிச்சு அப்படியே வச்சுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி செல்லோட அந்த ஏஜிங் இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்குது. இப்போது இதுக்கும் நம்ம தாட்ஸுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போது நான் நின்றுட்டுருக்கேன், அப்போ வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அப்படின்னா நியூரோபெப்டைட் அப்படிங்கிறது வந்து தலையில் ஒரு விஷயம் வந்து உருவாகுது, ஒரு பேட்டர்ன் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகுதுன்னா தலையில் தொடங்கி பாடி ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகுது. சரி, இப்போ ட்ராவல் ஆகிறப்ப என்னடா நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த செல்கள் நம்மளுடைய பாடி செல் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சுற்றி வந்து ரிசப்டர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் பேட்டர்ன், ஒரு பாசிட்டிவ் செல்கள் பாசிட்டிவாக வந்து இந்த பெப்டைட் அப்படிங்கிறது வந்து உருவாகி ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த செல்குள்ளே வந்து போயிட்டு அது வந்து உள்ளே நுழைஞ்சிக்குது. நுழைஞ்சிட்டு அந்த செல் டிவிஷன், அதாவது ஒரு செல் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த செல் வந்து டிவைட் ஆகும். அந்த டிவைட் ஆகும்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி டிவைட் ஆகுது. இதில் தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து உள்ளே வருது. என்னென்னா நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையான நியூரோபெப்டைடு வந்து ட்ராவல் ஆகும்போது வந்து என்னென்னா அதுக்கு வந்து டாமினன்ஸ் ஜாஸ்தி அந்த பெப்டைடுக்கு. ஸோ அது போயிட்டு வந்து ஒரு செல்லில் உட்காடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு 2-3 வந்து பாசிட்டிவாக வந்து பெப்டைட் ஏதாவது இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது போயிட்டு ஒன்று உள்ளே உட்காந்தா போதும் இந்த சண்டைக்காரி மாதிரி வந்து என்ன ஆகும்னா 3-4 வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றிடும் நெகட்டிவாக. நெகட்டிவாக மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல் டிவிஷன் நடக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 10 பெப்டைட் ஒரு செல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேரண்ட் செல்லில் வந்து ஒரு வெறும் 3 தான் வந்து நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா பிரியும் போது வந்து அது 6 அந்த 2 செல்லையும் அந்தளவுக்கு இம்பேக்டை கொடுக்கக்கூடியது வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ நாம் கண்டினியூஸாக நெகட்டிவாக திங்க் பண்ண இந்த செல் டிவிஷன் இந்த அஃபெக்ட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து வைரல் ஆயிரும்.
அப்படிங்கிறப்போ நம்ம செல்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பெப்டைட்னால் வந்து ஃபில் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இதில் நமக்கு வந்து வரம், பயாலஜி கொடுத்த வரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த 2 மாதத்துக்கு ரிதாட் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் ரினியூ ஆகுது. ஆனாலும் அந்த திருப்பி அந்த பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரதுக்கு நீங்கள் 4 பாசிட்டிவ் தாட்ஸ் திங்க் பண்ணிங்கன்னா தான், ஏன்னா இது வந்து பயங்கர சண்டைக்காரி, இது வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லானது, இந்த நெகட்டிவாக எனர்ஜியால் உருவான பெப்டைட் அப்படிங்கிறது வந்து அதை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணோம்னா நெஜ லைஃப்பில் எப்படி வந்து கெட்டவங்களை வந்து நல்லவன் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமோ அதே மாதிரி தான் அந்த செல்லும் வந்து படுது. ஸோ இந்த பெப்டைடு போயிட்டு உள்ளே போய் ஒரு செல்லுக்குள்ளே அஃபெக்ட் ஆகி அங்கே இருக்கிற ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறது ரொம்ப 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 கஷ்டமாக அது டிவைட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாகிறது அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள், 3 பாசிட்டிவ் தாட் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பெப்டைடு போயிட்டு வந்து அந்த செல்லில் போய் அப்படி டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா ஒரு ஆவரேஜாக நம்பர் சொல்கிறேன், எக்ஸாக்ட் இல்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது 4 பிரியறதுக்கு, 4 நெகட்டிவ் செல்லை உருவாக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுங்காட்டிக்கு தான் என்னென்னா நம்ம வே ஆஃப் லைஃப், நம்ம தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு. இப்போ நான் ஒருத்தர் பார்க்குறோம், நல்லா இருந்தார், பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இறந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த அம்மாவும் கொஞ்ச நாள் இருந்தாங்க, அப்புறம் டக்குன்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அதுதான். ஏன்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து அவங்கள வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணவன்னு வச்சு அந்த செல்களை எல்லாத்தையும் சீக்கிரமாக நெகட்டிவ் ஆக்கி, அது நெகட்டிவ் ஆகிறப்ப ஆப்வியஸ்லி செல்ஸ் தானே, பாடி அப்படியே வீக் ஆகி அங்கே வந்து இறப்பு அப்படிங்கிறது வந்து நடந்துருது. பாசிட்டிவாக இதை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நினச்சிட்டு நாளைக்கு வந்து நெகட்டிவாக அப்படி இல்லை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கண்டினியூஸாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, பாசிட்டிவாக உங்களுக்கு சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக வச்சுட்டிங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் சொல்கிறது வந்து என்னென்னா அந்த பாடி எனர்ஜி லெவலே வந்து மாறும், சயின்டிஃபிக்கலாக மாறும், உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இது என்னென்னா நம்மளுடைய தாட்ஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு வந்து லண்டன் டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து ரொம்ப குறுகிய சந்துகள், நிறைய வீதிகள் இருக்குது லண்டனில் பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே ஓட்டுக்கிற அந்த கேப் டிரைவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷுவலாக வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ விஷுவலாக நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டிரைவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் பெருசாகிருக்கு. ஸோ விஷுவல் மெமரியை ஆட்டோமேட்டிக்காக நம்ம தாட்ஸு போய் பிரெயினையே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய பவர் இருக்குது அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அண்ட் பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு மேட்டரும் இருக்குது, அது நீங்கள் என்ன நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா ஒரு டம்மி மருந்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா இருவீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான பொயின் வச்சுங்களேன் சொல்லிட்டிங்கன்னா நிறைய பேர் க்யூர் ஆகிறதையும் சயின்ஸ் பார்த்துருக்குது. இதில் என்னென்னா அங்கே மருந்து வேலை செய்யவே இல்லை, உனக்கு பாசிட்டிவானு சொல்கிறான், அந்த எண்ணத்தை விதைக்கிறோம், அந்த எண்ணத்தை விதைச்சாலே பாடி ரெடி ஆகுது அப்படிங்கிறதான வந்து விஷயம். ஸோ இங்கே அடிநாதம் இதுதாங்க, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான், ஆனால் சஸ்டெயின்டாக அதை பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து 23 நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹேபிட் ஆயிரும். 24வது நாள் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் பாடியை அதை உங்களை பண்ண வச்சிடும். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறத நான் சொல்லலை, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.